ஹை ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கிரேஸ் பைக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வெஹிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆர்எஸ் 200. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றின தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலராக போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரும். பஜாஜ் ஆர்எஸ் 200 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து 2015 தான் லான்ச் பண்ணாங்க. 2012 வந்து என்எஸ் 200 இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதுலேருந்து 3 இயர்ஸ் ஆச்சு ஆர்எஸ் 200 வரதுக்கு. ஆர்எஸ் 200 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்எஸ் 200 சேம் இன்ஜின் பிளாட்ஃபார்மை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து என்எஸ் 200 விட உங்களுக்கு வந்து பிஹெச்பி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பில் வரும். ஸோ ஆர்எஸ் 200 ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு 200cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின். அதாவது என்எஸில் வந்து நமக்கு நார்மலாக கார்பரேட்டர் வரும், அண்ட் ஆர்எஸில் வந்து இன்ஜெக்டர் வரும். ஸோ அந்த புதுசுலேருந்து இன்ஜெக்டர் வரும். ஸோ பவர் வந்து பவர் டெலிவரி வந்து என்எஸோட ஆர்எஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா 25 BHP வந்து 9750 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது, அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா 19 Nm ஆஃப் டார்க்கை வந்து 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் எப்போ போல் வந்து நமக்கு 6-speed கியர் பாக்ஸ் தான் வந்துடும். அண்ட் இந்த வெஹிக்கில் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் அண்ட் நான் ஏபிஎஸ்ன்ற ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வெர்ஷன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற வெஹிக்கில் பற்றி பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு 2018 மாடல் சிங்கிள் ஓனர், அண்ட் இது வந்து ஒரு ஏபிஎஸ் எடிஷன். ஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2019 வரைக்குமே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் வந்தது. ஸோ பிஎஸ் 6 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா அகேன் இது வந்து ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் என்னோடய நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு 28,000 kilometers ரஃப்லி ஓடி இருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஓடின மாதிரி இருக்காது, ரொம்பவே நியூவாக இருக்கும். அவுட்லுக்கும் சரி, டயர்ஸும் சரி, இன்ஜினுமே சரி, ரொம்ப ரொம்ப வந்து ஒரு 10,000-15,000 kilometers ஓடின வண்டி எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற இன்ஜின் தான் இந்த வண்டியில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கம்பெனி மெயின்டெண்டு. ஸோ எல்லாமே கம்பெனி ரெக்கார்ட்ஸோட இந்த வெஹிக்கிள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வச்சிருந்த ஓனருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேஷ் ட்ரைவ் பண்ணல, ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுக்கான ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து சென்னையில் இருக்குது, அண்ட் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ சென்னையில் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம இங்கே ஃபினான்ஸ் பண்ணி தரலாம். நீங்கள் சென்னை இல்லாமல் அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளால் ஃபினான்ஸ் பண்ண முடியாது. நம்மகிட்ட கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு இஎம்ஐ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு டெய்லி வர வெஹிக்கிள்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். அண்டில் தென், ஹாவ் எ குட் டே.